கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரத்தை பதிவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நேற்று மாலை முதலே மாவட்டம் முழுவதும் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45 அடியை நெருங்கியது. தற்போது அந்த அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீரும், அதே போல சிட்டார் 1 மற்றும் 2 அணைகள் வந்து 18 அடி கொள்ளளவு கொண்ட 2 அணைகளிலும் அணை நீரானது 17 அடியை நெருங்கி வருவதால் அந்த அணையில் இருந்தும் இன்னும் சற்று நேரத்தில் உபரிநீர் வெளியேற்றப்பட உள்ளது. இந்நிலையில் கோதை ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீரால் வந்து உபரிநீர் திறப்பு மற்றும் மழை நீரால் ஆர்ப்பரித்து திருப்புறப்பருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு இன்று குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு விடுமுறை கொண்டாட இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜய்குமார்.